சோலைத்தண்டல் சேனல் ஸ்டோரிஸ் கேட்க வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்குமே நன்றி. உங்களுக்கு கதை சொல்ல போறது உங்கள் வானதி. இன்னைக்கு நாம புராண கதை ஒன்று பார்க்க போறோம். புராண கதைகள்ல நிறைய நல்ல விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு, நாமளும் நம்மளோட குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனன் காண்டிப வில்லுன்னு ஒரு வில்ல வச்சிருந்தார். அந்த வில் பயிற்சி முடிச்ச சமயத்துல அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. என்ன உறுதிமொழி அப்படின்னா, இந்த காண்டிப வில்லை யாராவது குறை சொன்னால் அவர்களை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு அர்ஜுனன் உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. ஒரு சமயத்துல தர்மர் இந்த காண்டிப வில்லை வாய் தவறி குறை சொல்லி விடுகிறார். அர்ஜுனனுக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா அண்ணனை கொலை செய்யணும். திரௌபதி இதை பார்த்து கொண்டிருக்கிறா, அழுது புலம்புறா. உடனே அங்க யார் வருவார்? ஆமாம், கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வருகிறார். அர்ஜுனனை பார்த்து என்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே கேட்கிறாரு. கேட்டுட்டு உடனே சொல்றாரு, ஆமா, உன்னோட காண்டிப விலை குறை சொல்லி விட்டார் அல்லவா உன் அண்ணன், உடனடியாக அவரை கொன்று விடு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சி. இவர் ஒரு தீர்வு கொடுப்பாருன்னு பார்த்தா கொலை செய்ய சொல்றாரே அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் நிதானமாக சொல்கிறார், உன் அண்ணனை நீ சாஸ்திரப்படி கொன்று விடு அப்படின்னு. அர்ஜுனன் முழிக்கிறாரு, சாஸ்திரப்படி கொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, அவர் உன்னையுடைய மூத்தவர் இல்லையா, தர்மர் உன்னையுடைய பெரியவர், அவரை இகழ்ந்து பேசினால், அவரை குறை சொன்னால் அதுவே கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் கொலை செய்வதை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனச கல்லாக்கிட்டு அண்ணனை இகழ்ந்து பேசுகிறார், குறை சொல்லி திட்டுகிறார். அந்த பாவம் போயிடுச்சு. கிருஷ்ணர் சொல்றாரு, இது கொலைக்கு சமம் தான், இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா அது இதோடு நிக்கல. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியவரை குறை சொல்வது எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்துக்கு இப்ப நீ ஆளாகிட்ட அப்படின்னு. திருப்பி எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சரி, இப்ப அந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளிவர்றது அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பாவத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா, நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. தற்கொலை செய்து கொள்ளணுமா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற சமயத்துல கிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறார், நீ சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள் அப்படின்னு. சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் மீண்டும் நிதானமாக சொல்கிறார், நீ உன்னையே நீ புகழ்ந்து பேசிக்கொள், தற்பெருமை கொள், அதுவே தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனனும் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிறான். அந்த பாவத்துல இருந்து அவன் வெளிவர்றான். இது ரொம்ப சின்ன கதை தான். ஆனா அந்த கதையில நம்ம ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். பெரியவர்களை இகழ்ந்து பேசுவது கொலைக்கு சமம் சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய பாவம். நம்ம இது வரைக்கும் அப்படி செஞ்சிட்டு இருந்தோம்னா அதை நம்ம இனிமே நிறுத்திடலாம். அதே மாதிரி நம்மளை நாமளே புகழ்ந்துக்கிறது, நான் அப்படி, நான் இப்படி, எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதுவும் ஒரு பெரிய பாவ செயல். அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அதனால இந்த ரெண்டு விஷயங்களும் நாமும் பின்பற்றுவோம். அதே குழந்தைகள் பார்க்கும்போது அவங்களும் தானாவே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கு, நம்ம சொல்லியே தர வேணாம், நம்மளை பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. அதனால நாமளும் பின்பற்றி குழந்தைகளும் நல்லபடியா வளர்க்கலாம். மீண்டும் ஒரு கதையில சந்திக்கலாம். பி சேஃப், பி ஹாப்பி.